கடந்த வாரம் முஸ்லிம் போதகர் ஒருவர் நாள் பரதந்தாட்டியம் சம்பந்தமாக வெளியிட்ட கருத்து நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய நம்முடைய சகோதர இனமான தமிழ் இந்து மக்களுடைய உள்ளங்களை புண்பித்திருக்கிறதை நாம் அவதானிக்கிறோம். அவர்கள் அதனால் கவலை காலாக இருக்கிறார்கள். இந்த விடயத்தை அகில இந்திய ஜமீத்துலமா கண்டிக்கிறதோடு இது சம்பந்தமாக நம்முடைய ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் குருமார்களுடைய அமைப்புக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய கௌரவத்துக்குரிய குருமார்களுக்கு நாம் தெரிவித்தோம். மனிதன் என்ற அடிப்படையில் நாம் வாழும் போது ஒரு குடும்பத்துக்குள்ள சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் சில நேரங்களில் கருத்துகளின் முரண்பாடுகள் அல்லது ஒருவர் இன்னொருவரை நோவிக்கக்கூடிய முறையில் வார்த்தைகள் தெளிவுபடுத்த வெளியாகும் போது நாம் அதை சரிப்படுத்தி மன்னித்து நம்முடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்றுதான் நமக்கு நம்முடைய மதங்கள் கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான விடயம். அந்த அடிப்படையில் நாம் குருமார்களுடைய அமைப்பு அதே போல் வந்திருக்கக்கூடிய குருக்கள்மார்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் அந்த சகோதரத்துவத்தை மனிதநேயத்தை அடிப்படையாக வைத்து நம்முடன் ஒன்று சேர்ந்து அவர் அந்த கருத்தை கண்டிக்கிறதோடு எதிர்காலத்தில் இவ்வாறான விடயங்கள் நடக்கக்கூடாது, இன்னும் இந்த விடயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஒன்று கூடலின் ஊடாக சகோதரத்துவம் மனிதநேயம் நமக்கு மத்தியில் சகவாழ்வு இந்த நாட்டுக்கு ஒத்துமையாக பங்களிப்பு செய்யக்கூடிய மக்கள்களாக நாம் மாற வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நம்முடைய கண்டன அறிக்கையை அகில இந்திய ஜமீத்துலமாவுடைய உதவி பொதுச் செயலாளர் கௌரவத்துக்குரிய ஷேக் தாசிம் ஹஜரத் அவர்கள் அதை வாசித்து உங்களுக்கு முன்வைப்பார். மதங்கள் மற்றும் கலாச்சார விழுமியங்கள் நிந்திக்கப்படுவதை அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா கண்டிக்கின்றது. கடந்த 2023 11 9 முஸ்லிம் மதப்போதகர் ஒருவரினால் பரதநாட்டியம் தொடர்பாக வெளியிடப்பட்ட காணொளியையும் பின்னர் அது தொடர்பில் தான் மன்னிப்பு கேட்டதாக வெளியிடப்பட்ட காணொளியையும் சமூக வலைத்தளங்களில் காண கிடைத்ததுடன் குறித்த மதப்போதகரினால் தெரிவிக்கப்பட்ட கருத்து நாட்டிலுள்ள இந்து மக்களின் மனதை புண்படுத்தியுள்ளதை நாம் அவதானிக்கின்றோம். இவ்வாறு மதம் மற்றும் கலாச்சார விழுமியங்கள் நிந்திக்கப்படும் வகையில் கருத்து தெரிவிக்கப்பட்டிருப்பது இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு முரணானதும் கண்டனத்துக்குரியதுமாகும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் கூறுகின்றான், நபியே, உம் இறைவனின் பாதையில் மக்களை விவேகத்துடனும் அழகிய உபதேசங்களை கொண்டும் நீர் அழைப்பீராக. 16:125 அல்லாஹ் அல்லாத மற்ற மதத்தவர்களுடைய தெய்வங்களை நீங்கள் திட்டாதீர்கள் ஏசாதீர்கள். 6:108 எனவே மேற்குறிப்பிடப்பட்ட அல் குர்ஆனின் அழகிய போதனைகளை தமது வாழ்வில் கடைபிடிக்குமாறும் அல் குர்ஆன் அஸ் சுன்னா மற்றும் இமாம்களின் வழிகாட்டலின் அடிப்படையில் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவினால் வெளியிடப்பட்ட மன்ஹஜ், அதாவது மார்க்க விவகாரங்களில் இலங்கை முஸ்லிம்களுக்கான அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் நிலைப்பாடுகளும் வழிகாட்டல்களும் அடிப்படையாக வைத்து தங்களது போதனைகளை அமைத்து கொள்ளுமாறும் குறிப்பாக இஸ்லாமிய மத போதகர்களையும் பொதுவாக ஏனைய முஸ்லிம்களையும் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா மிக வினயமாக வேண்டிக் கொள்கின்றது.